இன்றைய தினத்தில் உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய ஒருத்தர் அர்ச்சகர் அவர் வந்து பார்த்துட்டு ரொம்ப சிரமப்பட்டுருந்தார். அவர் என்ன பண்ணுறார், ராஜாட்ட போனால் நமக்கு வந்து உரிதான பரிசு கிடைக்கும், நமக்கு உரிதான உதவிகள் ஏதாவது செய்வார்னு சொல்லிட்டு நேராக போகிறார். அவர்கிட்ட போய் அவர் கேட்குறார், இந்த மாதிரி நான் வந்து கோயிலேருந்து வர யாரும் பெருசாக எனக்கு கொடுக்கல, நீங்கள் ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாரான். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறான், ஆனால் நீங்கள் இது ஒன்று பண்ணணும், நீங்கள் பண்ணினா நான் நிச்சயம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரான். சரி அது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், உங்களுக்கு டெய்லி நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டார். அப்போது அவர் சொன்னாராம், எனக்கு இஷ்டமான தெய்வம் வந்து இந்த சுவாமி, இந்த தெய்வம் தான். இன்னையிலேருந்து டெய்லி நீங்கள் பார்த்துக்கலன்னா 10,000 தடவை அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஜெபிக்கணும், ஜெபிச்சுட்டு என்கிட்ட கரெக்டாக 27 கழித்து வாங்கும், அதுக்கப்புறம் நான் அந்த உதவியை நான் பண்ணுறேன், இப்போதைக்கு கொஞ்சம் உதவியை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவர் என்ன பண்ணுறாரு, உட்காந்து சரி நம்ம ராஜாட்ட சொல்லியிருக்கோம் இல்லையா, இது வந்து நம்ம மனசார உண்மையாக இருக்கணும், ஏன்னா அவர் கோயிலில் பூஜை பண்ணுறோம், நிச்சயம் சுவாமியை தொட்டு பூஜை பண்ணும்போது அந்த மனசு கண்டிப்பாக வாழ்க்கை இருக்கும், நம்ம வந்து மனசார உண்மையாக இருக்கணும், உட்காந்து நல்லா ஜெபிக்கிறார், நல்லா ஜெபிக்கிறார், 10,000 ஜெபிக்கிறார். ஒரு நாள் ஆச்சு, 2 மூணு நாள் ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு, 11 ஆச்சு, 27 ஆச்சு, 28 ஆச்சு, 29 ஆச்சு, 30 ஆச்சு, இவங்க 27 கழித்து வர சொல்லியிருக்கா, 30 ஆச்சு, 40 ஆச்சு, கிட்டத்தட்ட 3 வரவே கிடையாது. அப்போ என்னடா அது ராஜா, அவங்க யோசிக்க என்ன அவர் வரவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், நேராக ஒரு இடத்த நோக்கி பிரயாணம் பண்ண போகும்போது ஒரு இடத்துல மக்கள் கூட்டம் பயங்கரமாக இருந்துட்டுருக்கான், மிகப்பெரிய மக்கள் கூட்டம். அப்போது ராஜா வரத்துக்காக எல்லோரும் சொல்கிறோம், ராஜா வரன்னு சரி என்ன தான் நடக்கிறது பார்க்குமே அப்படின்னு போனால் அங்கே ஒரு பெரிய சுவாமிஜி பேசிகிட்டு இருந்தான். யாரா பேசின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பார்க்கலாம், அந்த உதவுன்னு கேட்டு வந்தார் பார்த்தலா, அவர் உட்காந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காராம். அப்போ அவரை சந்தித்தோடனே அந்த ராஜாவை பார்த்து நமஸ்கரணம் பண்ணோடனே, என்ன நீங்கள் வரேன்னு சொன்னல, வரவே இல்லையே கேட்டேன், நீங்கள் உண்மையாக எனக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்து, பெரிய ஒரு தெளிவை கொடுத்தேன், நீங்கள் சொன்ன விஷயங்கள், நான் வந்து கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், உண்மையாகவே நான் வந்து டெய்லி 10,000 ஜெபிக்க ஆரம்பித்தேன், அது வந்து எனக்குள்ளே போய் 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 எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது, அந்த மாற்றம் இன்றைக்கி பல பேருக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தெய்வ நம்பிக்கை விடாத தெய்வ நம்பிக்கை வச்சுருப்போம் இல்லையா. இன்றைக்கி கூட பார்த்துட்டேன்னா பழனி அப்படிங்கிற ஒரு சுவாமி, அந்த சுவாமி எனமே அந்த ஊரே பேர், அந்த ஊரே அந்த சுவாமியுடைய பேர் கொண்டு இருக்குது இல்லையா. அதே மாதிரி திருப்பதி, இந்த திருப்பதி அந்த கோயில் சுற்றியில் இருக்கக்கூடிய எத்தனை கடைகள், இறைவன் பாருங்கள் எத்தனை பேருக்கு படி இழக்கிறார் இல்லையா. அதே மாதிரி தான் நிறையா பேர் பாடசாலையில் படிக்கிறவாள்லாம் குருமார்கள் சொல்லும்போது சொல்லுவாள், உனக்கு பெரிய வித்தையை கையில் கொடுத்துருக்கேன், இந்த தேவி இந்த வேதமாகத்தான் உனக்கு நிச்சயம் காப்பாற்றுவார்னு சொன்னாராம். அது உண்மை தான், இன்றைக்கி பகவான் நம்பினா நிச்சயம் நம்மளை கைவிடவே மாட்டேன். அந்த மாதிரி நீங்கள் திக்கற்ற நிலையில் இருக்கும்பொழுது, திக்கற்ற விஷயங்கள் இருக்கும்போது உள்ளார மனசார உழைப்புங்கிறது 1000% இருக்கணும், அது கூட சேர்ந்து நம்பிக்கையான உழைப்பு, அந்த நம்பிக்கைங்கிறது இறைவன் பேரில் வச்சு மனசார உள்ளார்ந்து சென்று பாருங்கள், அதுக்கு ஒரு விடை கிடைக்கும், மாற்றம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், அந்த வெற்றிக்கு மேலே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி இன்னைக்கு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு உபயோகரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.